MRL Realities in Premium Villa Plots OMR திருப்போரூரில் 600,000 ரூபாயிலிருந்து DTCP அங்கீகாரம் பெற்ற நிலத்தை வட்டியில்லா மாத தவணையில் வாங்கி மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9962888888. நிச்சயமா ரோல் மாடல்னா எனக்கு நான் தான் சொல்லிக்குவேன். ஏன்னா நான் யாரையும் நான் 9th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன். நிச்சயமா அதாவது ஃபேமிலியோட இருக்கிறவங்களுக்கே நிறைய கஷ்டங்கள் இருக்கும். நான் சிங்கிள் பேரண்ட்டு. ஸோ என் குழந்தைங்களை வளர்த்துறதுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது தான் இருந்தது. யார் இதை சொல்கிறாங்க, யார் பரப்புகிறாங்கன்னா எனக்கு தெரியல. அலோபதியை விட ஆயுர்வேதம் வந்து கம்மி தான். இப்போ இந்த மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. அதாவது இந்த இலையோட இந்த இலை இவ்வளோ ரேஷியோவில் சேர்த்தா ஒரு மருந்து உருவாகும், ஒரு வியாதியை குணப்படுத்தும் அப்படின்றது நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி கிளினிக்கல் ட்ரையல்லாம் கொடுத்து அதுக்கு அப்ரூவல் வாங்கி அந்த மருந்தை தயார் பண்ணுறதுக்கு பேர் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் மெடிசன் சொல்லுவாங்க. சாஸ்திரிய மெடிசன்றது வந்து ஆல்ரெடி ஓலைச்சுவடியில் இருக்கும். ஆயுர்வேதிக் மருந்துகள்லாம் எப்படி உதவுச்சு மேம் எல்லாத்துக்கும்? ஆண்களை விட பெண்களுக்கு தான் திறமை ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து மறுக்க முடியாத உண்மை. ஆனால் ஆயுர்வேதத்தில் வந்து சைட் எஃபெக்ட் இல்லை, 100% இல்லை. அந்த ஒரு துளசியோ மிளகோ அதிகமாக சாப்பிட்டதுனால உங்களுக்கு இன்னொரு வியாதியை உருவாக்க போகிறதில்ல. டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் சுபலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம கூட இருக்க கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, ஸ்ருதி ஹெர்பல் லெபாரட்டரியோட ஃபவுண்டர் வந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். இந்த துறையை நீங்கள் தேர்ந்து எடுத்ததுக்கு என்ன காரணம் மேம்? ஆக்சுவலாக என்னோடய சன் வந்து 10 மாதம் குழந்தையாக இருக்கிறப்போ அவனுக்கு வந்து ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் வந்தது. நிறைய டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சு குணமாகலை. ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு. அப்போது பக்கத்து வீட்டில் பால் ஊற்றிட்டு இருந்த ஒரு பாட்டி வந்து சொன்னாங்க, நான் கை வைத்தியம் பண்ணுறேம்மா, உனக்கு பரவாயில்லையா, குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சரி பண்ணுங்க பாட்டி அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த டைமில் குழந்தை எப்படியாவது நம்ம குணப்படுத்தணுன்றது மட்டும்தான் மைண்டில் இருந்தது. ஸோ பாட்டி பக்கத்தில் இருக்க ஒரு தோட்டத்துக்கு உள்ளே போயிட்டு ஒரு 4-5 பச்சிலையை பறிச்சுட்டு வந்து அதில் சார் எடுத்து பண்ணிட்டான். இப்போ பாட்டி சொன்னாங்க, வாமிட் பண்ணிட்டான், சளியெல்லாம் வந்துருச்சு, நீங்கள் வந்து 2 டேஸ் ஃபீவராக இருக்கும், அதுக்குண்டான மெடிசன் மட்டும் கொடுங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீவரும் குணமாயிடுச்சு, பையன் நல்லா ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய மேஜிக் மாதிரி இருந்தது. ஒரு சாதாரண ஒரு பச்சில, ஒரு காட்டில் இருக்க ஒரு தோட்டத்தில் இருக்க ஒரு பச்சிலையில் வந்து இவ்வளோ பெரிய வியாதியை வந்து குணப்படுத்த முடியும்னா அதில் என்னமோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த மூலிகையில் பற்றி நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக. ஓகே மேம், உங்கள் கம்பெனியை ஏன் குன்னூரில் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க? ஆக்சுவலாக நாங்கள் குன்னூரில் இருந்ததுனால அங்கே ஆரம்பித்தோம். அப்புறம் நிறைய இடத்துல வந்து ஷிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தப்போ பொல்யூஷன் ஃப்ரீ எங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கிடையாது. பொல்யூஷன் இல்லாததும் ஒரு முக்கியமான காரணம். கம்பெனியில் தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸுக்கு மூலிகை எங்கேருந்து நீங்கள் தயாரிப்பீங்களா இல்லை வெளியே இது வந்து வாங்குவீங்களா மேம்? ஆக்சுவலாக ஃபார்ம் எல்லாம் இல்லைங்க நம்மளுக்கு. ஓகே. எல்லாமே வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம். தமிழ்நாடு, ஆலோவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலேருந்தும் நாங்கள் வாங்குகிறோம். மோஸ்ட்லி சவுத் சைடு நிறையா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா விருதுநகர் தான் பெரிய மார்க்கெட்டு. இருக்கிற மார்க்கெட்லேயே பெரிய மார்க்கெட் வந்து மூலிகைக்கு விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த மாதிரி ஏரியா தான். அப்புறம் கொல்லி ஹில்ஸில் வாங்குவோம். கேரளாவிலிருந்தும் கொஞ்சம் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரும். கோயம்புத்தூர்லேயும் கிடைக்குது. ஆலோவர் தமிழ்நாடு நாங்கள் வாங்குகிறோம். சப்போர்ட்டிவாக யார் மேம் இருக்கா? எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் பையனும் பொண்ணும் தான். ஆரம்பத்துலேருந்தே அவங்க ரெண்டு பேர் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் சின்ன லெவலில் ஆரம்பிக்கும் போது கூட அவங்க வந்து கையில் கீரையெல்லாம் ஆட்டி கொடுப்பாங்க எனக்கு. நான் சார் எடுத்து அப்புறம் எண்ணெயில் கலந்து எண்ணெய் காய்ச்சி தைலமெல்லாம் ரெடி பண்ணுவோம். சின்ன வயசுலேருந்தே அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ரோல் மாடல்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, அவங்க யார் மேம் அது? நிச்சயமாக ரோல் மாடல்னால் எனக்கு நான் தான் சொல்லிக்குவேன். ஏன்னா நான் யாரையும் பின்பற்றி போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை பின்பற்றி போனோம்னா எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரியல.
ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு சில விஷயங்கள் வந்து எடுத்துக்கலாம் நம்ம, ஆனால் ரோல் மாடலாக ஒருத்தரை வச்சு அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறதுன்றது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்குமே கொஞ்சம் கஷ்டம். அதனால் அந்த மாதிரி நான் யாரையும் பெருசாக ரோல் மாடலாக எடுத்துக்கல. எனக்கு நான் தான் ரோல் மாடல், அப்படி தான் என் பசங்களுக்கும் சொல்லி வளர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தான் ரோல் மாடல், உங்கள் வேலையை உங்களை தவிர யாருனாலையும் சிறப்பாக பண்ண முடியாது, அப்படி தான் சொல்கிறேன். இது வந்து தலகணத்தோடு நான் சொல்லலை, தன்னடக்கமாக தான் சொல்கிறேன். ஓகே மேம், கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? 1999 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் எத்தனை பேர் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க? இப்போ 8 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஹர்பல்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க மேம், அப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மேம்? ஆக்சுவலாக என்ன படிப்பை சொன்னால் உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். நான் 9th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன். உண்மையிலேயே 9th ஸ்டாண்டர்ட் தானே? உண்மையிலேயே 9th ஸ்டாண்டர்ட் தான். படித்து முடித்த உடனே கல்யாணம் ஆகிடுச்சு. 15 வயசில் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் பையன் வயிற்றுல இருக்கும்போது தான் 10th போய் எழுதினேன். பாஸ் பண்ணலை, ஏன்னா கன்சீவாக இருந்து எழுதுனால என்னால் பாஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1999 லயோலா காலேஜில் வந்து காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகா கற்றுக்கிட்டேன், கிளாஸஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். நிறையா குன்னூரில் வர ஃபாரினர்ஸ்க்கெல்லாம் யோகா கிளாஸஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2012 ஐஎஸ்பியும் 10,000 விமன் என்டர்பிரினருக்கு வந்து க்ரஷ்டு எம்பிஏ கோர்ஸ் கொடுத்தாங்க. அதில் டிகிரி முடிச்சிருந்தா தான் அதில் வந்து சேர்ந்து படிக்க முடியும். ஆனால் நான் அவங்கக்கிட்ட என்னால் படிக்க முடியும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு அது வந்து படிச்சிருக்கேன், க்ரஷ்டு எம்பிஏ கோர்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஓரியன்ட், பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி எப்படி எடுக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அவ்வளோ விஷயம் அதெல்லாம் வச்சுருக்கீங்க. ஆமாம், கற்றுக்கிட்டேன். நீங்கள் தனி ஒரு பெண்ணாக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்க மேம்? நிச்சயமாக, அதாவது ஃபேமிலியோடு இருக்கிறவங்களுக்கே நிறையா கஷ்டங்கள் இருக்கும். நான் சிங்கிள் பேரண்ட்டு, ஸோ என் குழந்தைங்களை வளர்த்துறதுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது தான் இருந்தது. நிறைய எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள். உங்களுக்கு தெரியும், ஒரு பொண்ணு தனியாக இந்த உலகத்தில் வாழணுன்னா எவ்வளோ பேர் என்னென்னலாம் பேசுவாங்கன்னு தெரியும். எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, நம்ம வேலையை நம்ம பண்ணணும். எனக்கு என்னென்னா, சின்ன வயசுலேருந்து ஏதாவது அச்சீவ் பண்ணணுன்ற எண்ணம் எப்போதுமே மனசில் இருக்கும். பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து உண்டு. அதனால எனக்கு வேலைக்கு போகணுன்ற எண்ணம் என்றைக்குமே வந்ததில்லை. என்றைக்கு இருந்தாலும் ஒரு தொழில் முனைவோராக இருக்கணுன்றது தான் என்னோடய விருப்பமும் கூட அப்போத்துலேருந்தே. இப்போ கூட பசங்க படித்து முடித்தா கூட அவங்களும் என்னோடய பிஸ்னஸ்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களையும் ஒரு தொழில் முனைவோராக கொண்டு வரணுன்றது தான் என்னோடய விருப்பமும் கூட. அவங்களும் அதான் விரும்பி வந்திருக்காங்க. இப்போ ப்ராடக்டை பற்றி நம்ம பேசலாம் மேம். அலோபதியை வந்து கம்பேர் பண்ணும்போது ஆயுர்வேதம் வந்து காஸ்ட்லின்னு சொல்கிறாங்களே மேம், அது எந்த அளவுக்கு உண்மை? யார் இதை சொல்கிறாங்க, யார் பரப்புகிறாங்கலாம் எனக்கு தெரியல. அலோபதியை விட ஆயுர்வேதம் வந்து கம்மி தான், குறைவு தான். இப்போ ஈவன் நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்றீங்க, ஒரு முருங்கைக்கீரை வாங்குறீங்க, மணத்தக்காளி கீரை வாங்குறீங்க, 30 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அது நீங்கள் எப்படி காஸ்ட்லின்னு சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு இலை தலை பட்டை கொட்டையில் பண்ணுறது தான் இதெல்லாம். இது ஒன்றும் உங்களுக்கு ஆயுர்வேதத்தை பற்றி இன்றைக்கி தெரியாதவங்களே கிடையாது. எல்லாம் நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு இலை தலையை வச்சு தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக அலோபதியை விட ஆயுர்வேதம் வந்து விலை குறைவு தான். 23 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. முன்னை விட மக்கள் இப்போ வந்து எவ்வளோ ஆயுர்வேதத்தை நோக்கி வந்துட்ருக்காங்க மேம்? ஆக்சுவலாக முன்னாலேயும் நிறைய வந்துட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ இந்த மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. அவேர்னஸ் வந்து நிறைய இப்போ ஆயுர்வேதத்தை நோக்கி மக்கள் வர்றாங்க. ஏன்னா யாருக்குமே வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு குழந்தை இருக்குது, நெருப்பை தொடப்போகுது, அது நெருப்பு சுடுன்னு சொன்னால் தெரியாது. அது போய் தொட்டு பார்த்துட்டு தான், சுட்டதுக்கப்புறம் தான் அதுலேருந்து விலகி நிற்பாங்க. அதனால் இப்போ அலோபதிக்கு போன எல்லாருமே திருப்பி ரிட்டர்ன் ஆயுர்வேதத்துக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இதில் வந்து சைட் எஃபெக்ட்ஸே கிடையாது, 1% கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ ஆயுர்வேதத்துக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ கம்பெனியில் இருக்குங்க? ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 ப்ராடக்ட் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி 300 ப்ராடக்ட்டுக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கோம். சாஸ்திரிய மெடிசனும் பண்ணுறோம், அப்புறம் அதே சமயத்தில் ப்ரொபயோட்டிக்ஸ் மெடிசனும் பண்ணுறோம். ப்ரொபயோட்டிக்ஸ் மெடிசன் அப்படின்றது வந்து எங்களுடைய ஓன் ஃபார்முலா. அதாவது இந்த இலையோட இந்த இலை இவ்வளோ ரேஷியோவில் சேர்த்தா ஒரு மருந்து உருவாகும், ஒரு வியாதியை குணப்படுத்தும் அப்படின்றது நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி கிளினிக்கல் ட்ரையல்லாம் கொடுத்து அதுக்கு அப்ரூவல் வாங்கி அந்த மருந்தை தயார் பண்ணுறதுக்கு பேர் வந்து ப்ரொபயோட்டிக்ஸ் மெடிசன் சொல்லுவாங்க. சாஸ்திரிய மெடிசன்றது வந்து ஆல்ரெடி ஓலைச்சுவடியில் இருக்கும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திரிஃபாலா, திரிக்கடுகு, அதெல்லாம் வந்து சாஸ்திரிய மெடிசன் சொல்லுவாங்க. ஓலைச்சுவடியில் ஏற்கனவே சித்தர்கள் எழுதி வச்சது, அது வந்து சாஸ்திரிய மெடிசன் சொல்லுவாங்க. ரெண்டுமே இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கோவிட் டைமில் ஆயுர்வேதிக் மருந்துகள்லாம் எப்படி உதவுச்சு மேம் எல்லாத்துக்கும்? நிச்சயமாக மக்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அலோபதி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 100% எல்லோரும் பயந்தாங்க. காரணம் என்னன்னா, கோவிட் வந்தால் அலோபதி போகிறத விட வீட்டில் நிறைய யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இஞ்சியை தட்டி குடி, மிளகை தட்டி குடி, துளசியை குடி, அதை குடி இதை குடின்னு சொல்லிட்டு. அதாவது
ஒரு காலத்தில் வந்து ஒரு இஞ்சி சாறை குடிக்க சொன்னால் ஐயோ அதெல்லாம் யார் குடிப்பான்னு சொன்னவங்க அத்தனை பேரும் டெய்லியும் 4 வாட்டி இஞ்சி சாறு குடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது இம்யூன் பூஸ்ட் ஆகி நம்ம நாட்டில் தான் வந்து கோவிடே குறைவு. பார்க்க போனீங்கன்னா கோவிட் வந்தாலே ஹாஸ்பிட்டல் போகவே எல்லாரும் பயந்துட்டு வீட்டிலருந்தே கை வைத்தியம் பார்த்து குணமாயிருக்காங்க நிறைய பேர். ஒரு இஞ்சியோ மிளகோ பூண்டோ துளசியோ எல்லாமே ஆயுர்வேத மூலப்பொருள் தான். இப்போ வந்து பெண்கள் ஆண்களுக்கு நிகராக வந்து பெண்கள் இப்போ அனைத்து துறையிலையும் வந்து சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேம். நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஃபேமிலியையும் ப்ளஸ் கம்பெனியும் எப்படி பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க? ஆக்சுவலாக ஆண்களை விட பெண்களுக்கு தான் திறமை ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து மறுக்க முடியாத உண்மை. வெளியில் வேணால் நம்ம சொல்லிக்கலாம் என்னால் அது பண்ண முடியல இது பண்ண முடியலன்னு. நம்மக்கிட்ட எவ்வளோ வேலைகள் கொடுத்தாலும் அது சிறப்பாகவும் ரொம்ப சரியாகவும் நம்மளால் பண்ண முடியும். அதனால் எனக்கு வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியல. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், என்னோடய 2 குழந்தைங்க தான். ஏன்னா அவங்க எல்லா விதத்துலையும் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்ததுன்னு வைங்களேன். அதனால அது நல்லா சிறப்பாக பண்ணோம். கோவிட் டைமில் இந்த மாதிரி ஆயுர்வேதிக் நோக்கி வந்தாங்க. பட் நீங்கள் எந்தளவுக்கு உதவுனீங்க மேம் மக்களுக்கெல்லாம்? நிச்சயமாங்க, எங்களுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை எங்களுக்கு அனுப்பி அவங்க அட்ரஸை கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 2000 பேருக்கு மேலே ஃப்ரீ மெடிசன்ஸ் கொடுத்தோம். ஃப்ரீ மெடிசன்ஸ் எங்களுடைய கொரியர் சார்ஜு நாங்களே பேர் பண்ணிக்கிட்டு அந்த மக்கள் வந்து நல்லாகணும்னு சொல்லிட்டு எங்கனால அவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சது. ஓகே, நம்ம ஆயுர்வேதிக் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மேம், அதை ஏன் நோக்கி மக்கள் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து வேறு மருந்துகள்லாம் அலோபதி மருந்துகள்லாம் சாப்பிட்றப்போ சைட் எஃபெக்ட் இருக்குது, இல்லைன்னு மறுக்கவே முடியாது. நீங்கள் அலோபதி டாக்டர்ஸை கேட்டாலே அது வந்து சொல்லுவாங்க, இதை சாப்பிட்டா ரொம்ப சாப்பிடாதீங்க, வயிறு புண்ணாயிடும், அதுக்கு ஒரு மருந்தை கொடுப்பாங்க. அப்புறம் அது சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு மேலே சாப்பிடாதீங்க, 5 நாளைக்கு மேலே சாப்பிடாதீங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆயுர்வேதத்தில் வந்து சைட் எஃபெக்ட் இல்லை, 100% இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோசேஜ் கொஞ்சம் கூட்டினாலோ குறைச்சாலோ எந்த பாதிப்பும் இல்லை உடம்புக்கு. அது அந்த வியாதியினுடைய தன்மையை குறைக்குமோ தவிர்த்து அந்த ஒரு துளசியோ மிளகோ அதிகமாக சாப்பிட்டதுனால உங்களுக்கு இன்னொரு வியாதியை உருவாக்க போகிறதில்ல. அதனால் மக்கள் வந்து ஆயுர்வேதத்தை நோக்கி வரணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். வருங்கால பிளான் என்ன மேம் உங்களுக்கு? ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா இதெல்லாம் பண்ணணும்னு? நிச்சயமாக வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டோர்ஸ் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஒரு ஊர்லேயும் எங்களுடைய மருந்துகள் இப்போ 300 மருந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நிறைய மருந்துகள்லாம் பண்ணணும். எல்லா ஊர்கள்லேயும் எங்கள் கம்பெனியுடைய ஸ்டோர்ஸ் வந்து ஆரம்பிக்கணும். அதில் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் அப்பாயின் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்கணுன்றது என்னோடய பிளான். கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும். மருந்து பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல கிடைக்கிறத விட, ஏன்னா நம்ம ஓன் மருந்து நம்ம எங்களுடைய கம்பெனி தயாரிக்கிறதுனால மற்றவங்க கொடுக்கறத விட எங்களால் குறைவான விலைக்கு சிறப்பான மருந்தை கொடுக்க முடியும். அது வந்து பண்ணணுன்றது என்னுடைய ஃப்யூச்சர் பிளான். நான் கேட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் ரொம்ப தெளிவாக கொடுத்தா ஆயுர்வேதிக்கை பற்றி எங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இருக்கும் மேம். நன்றி, வணக்கம். உங்கள் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்ய டவுன்லோட் தி ஆப் 247 ஃபார்மா. மேக் யூர் மெடிக்கல் நீட்ஸ் ஈஸி.